வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஹரிஷ் வாய். ஸோ இன்றைக்கான வீடியோ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஷிக்கிமோரி இஸ் நாட் ஜஸ்ட் எ க்யூட்டி சீசன் 1 எபிசோட் 8 கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் பார்ட் 2. ஸ்டார்டிங்லேயே ஒரு பழைய படம் மாதிரி ஒரு ஃப்ரேம் போட்டு காமிக்கிறாங்க. அங்கே காமியா நின்றுருக்குறாங்க. ஸோ எப்போவுமே காமியை சுற்றி ஒரு நாலு பேர் இருப்பாங்களா, அதே மாதிரி இங்கேயும் இருக்கிறாங்க. ஸோ காமியை திரும்பி பார்க்கும்போது அங்கே இசுமி வந்து நடந்து போயிட்டுருக்காரு. இசுமி வந்து இவங்க பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ இசுமி எங்கே இசுமி பார்த்துட்டு இருக்கும்போதே திடீர்னு காமியாவுக்கு பின்னாடி ஷிக்கிமோரி கத்துறாங்க, ஏ இசுமி அப்படின்னு கத்திட்டு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே காமி நின்று பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. டைம் ஆனதுக்கப்புறம் அந்த டோர் கரெக்டாக க்ளோஸ் ஆகுது. ஸோ மறுபடியும் இங்கே ரியாலிட்டிக்கு வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து லைப்ரரியில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க ஃபெஸ்டிவலில். ஸோ நீங்கள் இப்படி தான் ஒன்று சேர்ந்தீங்களா, எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த படத்தில் பறக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஃபிலிமு, அதை வச்சு இவங்க கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது நெக்கூட்டிருந்து ஒரு மெசேஜ் வருது, நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெசேஜ் வந்து கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிவிட்டு மறுபடியும் இசுமிக்கிட்ட நல்லா மனம் விட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஷிக்கிமோரி ரொம்ப லக்கி தெரியுமா, உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு. நல்லா இதுக்கு முன்னாடி இப்படி யாருக்கிட்டையுமே பேசுனதே இல்லை, உங்ககிட்ட மட்டும் தான் இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த மாதிரியெல்லாம் யார்ட்டையும் பேசுனதே இல்லை காமியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இவங்க எந்த இன்டென்ஷனோட பேசுகிறாங்கன்னு இவங்களுக்கு தான் தெரியும். ஸோ திடீர்னு நெக்கு வந்து கதவை திறந்துட்டு, காமியா நான் உங்ககிட்ட பேசணும், வெளியே வரீங்களா அப்படிங்கிறாங்க. ஆ நெக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் காமியாக தான் பார்க்க வந்தேன், சும்மா தான் பேச வந்தேன் அப்படிங்கிறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் ஷிக்கிமோரி வந்து கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, காமியா தயவு செஞ்சு உன்னோட நம்பரை எனக்கு கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க. என் நம்பரை எது கேட்குற அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு பிடிச்சவங்களோட நம்பர் உங்கள்கிட்ட தான் இருக்குது, ஸோ அதனால் எனக்கு அந்த நம்பர் வேணும் அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருந்தால் இந்த நம்பரை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. திடீர்னு இசுமி வந்து வெளியே வந்துட்டாரு. அட ஷிக்கிமோரி நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, நானும் ஷிக்கிமோரி சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. சரி நீ கிளம்பி ஷிக்கிமோரி உனக்கு வெயிட் பண்ணியிருக்கிற பாரு அப்படிங்கிறாங்க. முடியாது, என் வேலையை நான் மட்டும்தான் செய்வேன், உங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்கு காமியாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஷிக்கிமோரிக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நெக்கவும் ஷிக்கிமோரியும் உட்காந்து லைப்ரரியிலே உட்காந்துருக்காங்க. ஸோ இசுமியும் காமியாவும் லைப்ரரியிலேயே உட்காந்து வேலை பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ வேலை பார்க்க காமியா வந்து இசுமியவே தான் பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ வேலை முடிஞ்சதுக்கப்புறம் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. மறுபடியும் அவங்கெல்லாம் மறுபடியும் போனிடெயில் போட்டு அவங்களோட கிளாஸ்க்கே திரும்பி போயிடுறாங்க. சாரி நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாருமே மறுபடியும் வரவே இருக்கிறாங்க. ஈ அங்கே பார்த்தியா, அவங்க தான் காமியா சென்பை, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு ரொம்ப சிங்கிளாமா அப்படிங்கிறாங்க. சிங்கிளாக பண்ணேன் நான் வேணும்னா ட்ரை பண்ணிட்டா அப்படின்னு அவங்க பேச இவங்களுக்கு வந்து இசுமி வந்து மைண்டில் வராரு. சரி ஒரு நிமிஷம் இரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் கிரவுண்டுக்கு போகிறாங்க. ஷிக்கிமோரியோட நான் எந்த அளவுக்கு குறைஞ்சவளாயிட்டேன், அதுவும் இல்லாமல் நான் அன்பை வெளிப்படையே காட்ட மாட்டேன், எனக்கு அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டில் நின்று யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அங்கே ஷிக்கிமோரி வந்துட்டாங்க. ஷிக்கிமோரி வந்ததுக்கப்புறம், காமியா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இந்தாங்க உங்களோட நம்பர் நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இந்த நம்பரா, இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நீயே வச்சுக்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, நான் உங்ககிட்டருந்து எதையோ ஒன்று பிடுங்குற மாதிரி எனக்கு ஏதோ தோணுது அப்படிங்கிறாங்க. ஸோ மறுபடியும் ஒரு பாஸ்ட் காட்டு போகுது. ஸோ லைப்ரரி ஷெல்ஃப் வந்து காமியா மேலே விழுந்துருது. இசுமி வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க காமியா, நீங்கள் நான் உங்களை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல இதுக்கெல்லாம் எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்ருக்குறேன் அப்படிங்கிற சொல்லும்போது, நான் மன்னிப்பு கேட்டதுக்கு காப்பாற்ற முடியாமல் இருந்ததுக்கு தான். ஸோ நீங்கள் ரொம்பவே நல்லவங்க, நீங்கள் ரொம்ப நைஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ காமியாவுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சி போச்சு. காமியா அவங்களோட நடவடிக்கைலாம் நான் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன், நீங்கள் வர இசுமிக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஷிக்கிமோரி சொல்ல, இப்போ என்ன நான் ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. ஸோ மறுபடியும் இவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு, இவ லைப்ரரிக்குள்ளே போகும்போது எல்லாமே ரெடி ஆகிட்டு, ஸோ ஃபுல்லாக டக்கிங் பண்ணிவிட்டு நீட்னஸோட அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு அது அந்த மெமரிஸ் ட்ரிகர் பண்ணி விட்டதுனால இவங்களுக்கு அழுக வந்துடுது. என்னாச்சு, நான் எதுக்கு அழுகிறேன், எனக்கு என்ன எதுக்கு இப்படி அழுகிறேன்னு எனக்கே தெரியல, இதுதான் என் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டுருக்காங்க. நான் மன்னிச்சிருங்க, நான் உங்களை அழுகு வைக்கணும்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் அவனை மறந்தது ஆகணும் அப்படிங்கிறாங்க. இசுமியை நான் எப்படி அப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷிக்கிமோரி கோவ வந்து அந்த பேப்பருக்கு துண்டு துண்டாக கிழிச்சு போட்டாங்க. கிழிச்சு போட்டதுக்கப்புறம் அவங்க திடீர்னு ஸ்பீடாக நடந்து வந்து காமியா வந்து அவங்க ஷோல்டரில் படுக்க வச்சுருக்கிட்டாங்க. ஸோ அவங்க அழுகும்போது எல்லாமே சரியாயிரும், நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் வந்து எனக்கும் இசுமிக்காகவும் உங்களோட ஃபீலிங்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க, ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது, நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லவங்கன்னு உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், ஸோ உங்களோட சாக்ரிஃபைஸ் எப்பவுமே வீண் போகாது அப்படிங்கிறாங்க. ஸோ மறுபடியும் அவங்களோட கனவு அந்த படத்தில் வர மாதிரி கனவு வருது, அதில் ஷிக்கிமோரி தான் இசுமிக்கிட்ட போகிறாங்க.
என்னவாக இருந்தாலும் இசுமி நீ ரொம்ப டிசர்வ் பண்ணி வச்சவன்டா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது அப்படின்றாங்க. ஸோ உன்னை வீட்டில் பார்த்தீங்கன்னா இசுமி வந்து இந்த கிஃப்ட் நான் எப்படியாவது கொடுத்தே ஆகணும். ஸோ போன வருஷம் பர்த்டேக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் நான் பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி என்னை எப்படியாவது கிஃப்ட்டு கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு கிஃப்ட் ஷாப்பில் போய் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அதனால் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஒரு கிஃப்ட் சஜஸ்ட் பண்ணுறாங்க, அவர் அதை வாங்கிட்டு வர்றாரு. ஸோ ஈவினிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபெஸ்டிவலு ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இவங்க வந்து கெஃபே அனிமல் கெஃபே வச்சதில் 8th place தான் வந்திருக்குது. ஸோ 1st place வந்து அதுக்கு பக்கத்து கிளாஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இசுமி அழுதுட்டுருக்காரு என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இவங்க வந்து அச்சீவ்ஸும் நெக்கு சிக்கிமொரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் நீ அந்த நம்பர் வாங்கிட்டேன்னு கேட்கும்போது இல்லை நான் அது கிழிச்சு போட்டேன் அப்படிங்கிறாங்க. அதை எது கிழிச்சு போட்டேன் அப்படின்னு கத்துறாங்க. இல்லை பரவாயில்ல எனக்கு அவங்ககிட்டருந்து ஏதோ ஒன்று ஆக அவகரிக்கிற மாதிரியே இருந்தது, ஸோ அதனால தான் நான் அது கிழிச்சு போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இசுமி வந்து பார்த்துட்டே இருக்காது அங்கே என்ன கத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாயந்தரம் எல்லோரும் நைட் எல்லோரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஷிகிமோரி எனக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ தனியாக வரையா அப்படிங்கிறாங்க. ஸோ பரவாயில்ல சரிவா தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தனியாக ஒரு காட்டுக்குள்ள மாதிரி ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டு உட்காந்துட்டு அதில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு உனக்கு பர்த்டே கிஃப்ட் என்ன கொடுக்குன்னு தெரியல, ஸோ அதனால தான் இந்த செயினை வச்சுக்கோ. எனக்கு இப்போ என்ன ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்கணும்னு தெரியல, அதுவும் இல்லாமல் இது நமக்கு ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி லவ் பண்ணுறது அதனால தான் இது வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ அப்புறம் நீ மதியானம் சேடாக இருந்தியே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு காமியாக கூட பேசிட்டு இருந்தது மெமரிஸ் காட்டுறாங்க. இந்த செயின் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி கூடு நானே உனக்கு அதை போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு போட்டு விடும்போது சிக்கிமறி முதல் நீ இதை நினச்சிக்கோ நான் எப்பயுமே உன்னோட சைடு தான் இருப்பேன், அதுவும் இல்லாமல் நான் உன்னோட ப்ரொடெக்டிவில் தான் இருப்பேன், நீ எதுக்குமே பயப்படாத அப்படிங்கிறாங்க. ஷிகிமோரியும் வானத்தை பார்த்துட்டு ஷிகிமோரியும் இசுமி வந்து பார்த்துட்டுருக்குறாங்க. நான் எப்பவுமே உன்னோட இதுலேயே இருக்க மாட்டேன், எப்பவும் உன்னோட சைட்லேயே இருக்க மாட்டேன், நீ என்னோட சைட்லேயும் கொஞ்சம் இரு, நான் உனக்கும் ப்ரொடக்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஷிகிமோரி வந்து அழுதுட்டுருக்குறாங்க. நீ இப்படியெல்லாம் பேசணும்னு நினச்ச கூட பார்க்கல, எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டுருக்குறாங்க. ஷிகிமோரி என் கேர்ள் ஃப்ரெண்டு அழுகிறாளா, அப்போ கூட ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கணை தொடச்சி விட்டுருக்காரு. இதுக்கெல்லாம் அழுகாத ஷிகிமோரி அப்படின்னு தொடக்கும்போது அவங்க வந்து அவங்களோட ஃபேஸை பிடிச்சிக்கிட்டு கிட்ட வச்சதுக்கப்புறம் நீ எனக்கு கிடச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா டைம் ஆயிடுச்சு இல்லை வீட்டுக்கு போட அப்படின்னு சொல்லும்போது இரு வாங்கி கொடுத்துரு அப்புறம் இதை பார்க்காம போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேர் எடுத்து விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்டர் தன்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஸ் வாய்ஸ்.